ஸோ ஜீட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு ரெண்டு மூணு கிஃப்ட் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படின்றத நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து நான் 26th அன்னைக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றதையும் சொல்லியிருந்தேன். பட் நிறைய ஒர்க்ஸ் கண்டினியூஸாக இருந்ததுனால என்னால் கரெக்டான டேட்டில் வீடியோ மேக் பண்ணி போஸ்ட் பண்ண முடியல. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட வந்து லிஸ்ட் ரெடியாக இருக்கு. ஸோ யார் அந்த வின்னர்ஸ் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் லைவாகவே பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன் டு திஸ் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வின்னர் பார்த்தீங்க அப்படின்னா நிர்மல் பாண்டியன். அடுத்து செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா துபாய் தமிழ் ஃப்ரெண்ட். இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து இந்த வீடியோ ஓனஸ்டோட வின்னர். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் மிஸ்டர் வியாபாரி சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து உங்களோட அட்ரஸ் ஃபுல் அட்ரஸ் எனக்கு சென்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்களோட அட்ரஸ் நான் இந்த வீடியோ இந்த பார்சல்ஸ் நான் சென்ட் பண்ணிடுறேன். ஸோ ஒன்ஸ் இந்த பார்சல் உங்கள் கையில் கிடச்சதுக்கப்புறம் இதை நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோ எடுத்துட்டு அதே இன்ஸ்டாகிராம் பேஜோட டிஎம்மில் வந்து நீங்கள் எனக்கு மறுபடியும் அனுப்பிடுங்க. ஸோ ஒன்ஸ் உங்கள் ரெண்டு பேரோட வீடியோ எனக்கு கிடச்சதுக்கப்புறம் நான் என்னோட வீடியோவையும் எனக்கு அந்த கிஃப்டையும் வந்து நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு முன்னாடி வந்து இந்த மூணு கிஃப்ட் நம்ம வந்து ஜி டாய்ஸ்ல வந்து என்ன கிடைச்சிருக்கு அப்படின்றத வந்து உங்க வீடியோ முன்னாடி மேக் பண்ணிடுறேன். சின்ன டிஸ்க்ளைமர் தான். ஸோ நான் வந்து சேனலை ப்ரொமோட் பண்றதுக்காக கிவ் அவே கிஃப்ட்ஸ் அதெல்லாம் எதுவுமே நான் தரல. ஸோ இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட நோக்கமே என்ன அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் நாலேஜையும் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களும் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்றது நம்மளோட மெயினான மோட்டோவே. ஸோ அந்த விதத்தில் வந்து நம்ம நாலஞ்சு கடையெல்லாம் கவர் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வந்து உங்கள் அப்ரோச் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கிவ் ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க மென்ஷனும் பண்ணாங்க இது வரைக்கும் நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க பட் நான் கிஃப்ட்டுன்னு யாருக்குமே வந்து தனிப்பட்ட முறையில் கொடுத்தது கிடையாது. ஸோ உங்கள் அப்ரோச் எனக்கு பிடிச்சிருந்ததுனால நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மோட்டோ நம்ம மறுபடியும் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம பீப்புள்ஸ்க்காக தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காக தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த கிஃப்ட்டும் அவங்களுக்கே போய் சேரட்டும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் அனௌன்ஸே பண்ணியிருந்தேன். ஸோ எப்போ அவங்க வந்து 2+ கிஃப்ட்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தாங்களோ அப்போ தான் வந்து ஒரு மொமெண்ட்டோவாக நம்ம ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்றத எங்கள் டீமில் சொன்னதுனால தான் அதையும் நான் எடுத்துக்கிட்டேன். இல்லைன்னா அதுவுமே வந்து உங்களுக்கே நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்காக நடக்கிறது தான் இந்த வீடியோ இந்த சின்ன இது ப்ரொமோஷன்ஸ் இது எல்லாமே தவிர நான் வந்து என் சேனலை டெவலப் பண்ணுறதுக்காக நான் எதுவுமே ப்ரொமோட் பண்ணல. ஸோ இதை ஒன்று கிளாரிஃபை பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த சின்ன டிஸ்க்ளைமரே நான் போட்டேன். ஸோ அதை தாண்டி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி ட்ரிப். நிறைய பேர் வந்து இந்த டெல்லி ட்ரிப் வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போகிறன்றது தான் சொல்லியிருந்தீங்க. ஒரு கிளியரான வீடியோவே இல்லை ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனே எங்களுக்கு தெரியல அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்து வர வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எத்தனை நாள் போகிறோம் எந்தெந்த ஸ்பாட்ஸ் பார்க்குறோம் எங்கே ஸ்டே பண்ணுறோம் ஸோ இந்த ட்ரிப்பில் கலந்துங்கிறவங்களுக்கு நம்ம வேறு என்னெல்லாம் அடிஷ்னலாக ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து கிளியர் வீடியோவும் ஒன்று வந்து மேக் பண்ணுறேன். ஸோ யாராவது ஒருத்தர் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணணும் நம்ம ட்ரிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஸோ அதன் மூலமாக உங்கள் பிஸ்னஸை நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த ட்ரிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ மற்ற சேனல்ஸ்லேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்களா இல்லை வேறு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற நம்மளுக்கு தெரியல. ஸோ அப்படி நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கூட அவங்கள விட நம்ம சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப கம்மியாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது நீங்கள் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ இதோட நான் சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இது இந்த வீடியோ இந்த சேனல்லேருந்து வர இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.